குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். இர்பான் விவகாரத்தில் தனியார் மருத்துவமனை செயல்பட 10 நாட்கள் தடை. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. விஜயை பார்த்து தமிழக அரசு பயந்திருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. மலராக அதிமுக பூத்து குலுங்க கூட்டணி கட்சிகள் தேனீக்களாய் வரும். எடப்பாடி பழனிசாமி பேச்சு. புதுக்கோட்டை விவசாயிகள் சங்கத்திற்கு தேசிய நீர் மேலாண்மை விருது. அமைச்சர் துரைமுருகன் வாழ்த்து. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகையை விரைந்து வழங்கவும் சீமான் வலியுறுத்தல். தாவேக்கா மாநாடு 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பு வழக்கறிஞர்கள் நியமனம். 10 நாட்களில் 120 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். எக்ஸ் தளம் மீது குற்றம் சாட்டிய மத்திய அரசு. உலகம் எதிர்கொண்டு வரும் சவால்களை எதிர்கொள்ள பிரிக்ஸ் உதவ முடியும். பிரதமர் மோடி பேச்சு. தொண்டர்கள் புடைசூழ பேரணி. வயநாடு தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பிரியங்கா காந்தி. சகோதரிதான் எனக்கு 2வது தாய். ராகுல் காந்தி உருக்கம். யமுனை நதி மாசுபாட்டிற்கு பாஜகவே காரணம். டெல்லி முதல்வர் அதிஷி குற்றச்சாட்டு. பெங்களூரு அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து. பலி எண்ணிக்கை 8 உயர்வு. நாகர்கோவிலில் கனமழை. தாழ்வான சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீர். கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.